நாகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பார்த்துருக்கேன். ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்லை. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவையில்ல. எங்கடா கத்திய வச்சுட்டு கடன் கேக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டிய. விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டுடா. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு விலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போடச்சுக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுறேன் சாமி. ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்து கூட சரிங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரங்கடாங்கிற? என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லாக் 2 லாக், அதுக்கு மேல வேணா 5 மட்டும் தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்துரு. ஏ பொம்மை எழுந்துரு. டேய் என்ன, ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? உன் மகன் கிட்டதான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டம் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜேக்காமா. நான் சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடா அவனுக்கு? லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க. லாட்டரி சீட்டா? ஐ அம் 15 லாக்ஸ் ஓனர். 15 லாக்ஸா? என்ன தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற? இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ், பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலயும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏய் யாரது? வாங்க வாண்ண. சாணியை மிதிச்சிட்ட, செருப்ப கொஞ்சம் கழுவி கொடு. வைத்திட்ட கூடி சரிங்க ஐயா. பொம்மு என்னப்பா, ஒண்ணு விடிஞ்சு வந்திருக்கணும் இல்ல ராத்திரியே வந்திருக்கணும், எப்படி கோழி கூப்பிட வந்திருக்க? போன வேலை இப்பதான் முடிஞ்சது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஆமா, சின்ராச காவலுக்கு படுத்து சொல்லிட்டு போன காணும். வாசல தானே படுத்திருந்தான், தண்ணி இனி காய வைக்க போயிருப்பான். அவனை விடு, ராத்திரி நீ ஏதாவது சாப்பிட்டியா? நீ திரும்ப பா, நான் சட்டையை கழட்டுறேன். ஏமா பரவாயில்லம்மா, நானே கழட்டிக்கிறேன். நான் கழட்டுறப்பா. வெண்ணேமா. ஏமா தூங்குற புள்ள போய் எழுப்புறீங்க? ஒழுங்க விடிஞ்சிருச்சுலப்பா.
இந்த பாரு அப்பா வந்திருக்காரு. பண்ணிடு கழிச்சு பண்ணிடு கழிச்சு கழிச்சு அப்படியே அப்படியே என்னம்மா இது முதுகுல ஏதோ கடிச்சிருக்கு. ஐயோ என்னன்னு பாருங்கம்மா. அடே அப்பா எவ்வளவு பெருசு. பூச்சி பூச்சி அடி பாவி மகளே, உங்க அப்பன் வெள்ள வேட்டியில சந்தனம் பட்டாலே சலவைக்கு போட சொல்லுவான். நீ சாணியை கரைச்சு ஊத்த பாக்குறிய. அப்பத்தா அப்பத்தா என்ன அப்பத்தா? ஏண்டி கூலிக்காரனுக்கு பசிக்குதுன்னா சோத்த போடுறத விட்டுட்டு சொகத்தை கொடுத்து செஞ்சுட்டியா? பொம்மு நாய்க்கனுக்கு மகளா பிறந்துட்டு புத்தி ஏண்டி இப்படி கெட்டு போச்சு? அப்பத்தா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. அப்பத்தா ஜென்ராசு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம், மறந்து போய் தூங்கிட்டோம். மறந்து போய் தூங்கிட்டீங்களா? நான் பார்த்த இந்த கோலத்தை உங்க அப்பா பாத்துருந்தான்னா சுத்தி கிட்டு இந்த உலகமே ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு போயிருக்கும். இந்த வந்துட்டேப்பா. இந்த பாரு உங்க அப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். பாத்து நடந்துக்க. ஆமா இத போய் நம்ம பொம்மு நாய்கிட்ட சொன்னா எனக்கு கிடைக்கிற வெகுமதியே வேற. வைக்கிற வேட்டு நச்சிடுறேன். யாராவது என்னடா நேரம் கட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுற? மனசை திடப்படுத்திக்கிட்டு பேசாம என் கூட வாங்க. எங்கடா நாக்கிறையா? மாங்காய் மரத்துல தேங்காய், பனை மரத்துல பலாப்பழம் தொங்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படா நம்ப முடியும்? அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு. நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க. வாங்க நேரடியா போய் கட்டுறேன். வாங்க வாங்கல. இருடா ஏமா அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வா. இருடா மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாங்களேன். ஐயோ இந்தாங்கப்பா. நடுச்சாமத்துல தூங்கிட்டு இருக்க தட்டி எழுப்பி பணமரம் மாமரம் சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா கேக்குற தரத்துல வெட்டி போடு போடாங்கிறது. வருஷா வருஷம் மஞ்சு விரட்டி மாடு பிடிக்கிற போட்டி நம்ம ஊர்ல நடந்துகிட்டு வருது. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டியில கலந்துக்க போற முதல் காலைக்கு பொம்மு நாய்க்கர் மஞ்சு விரட்டி துண்டு கட்டுவாரு. இது அந்த குடும்பத்துக்கு பரம்பரையா நம்ம ஊர்க்காரங்க கொடுக்கற மரியாதை. அந்த வழக்கப்படி போட்டியில கலந்துக்க போற முதல் காலைக்கு பொம்மு நாய்க்கர் மஞ்சு விரட்டி துண்டு கட்டுவார். போன வருஷம் நாய்க்கர் காலைக்கு அவரே துண்டு கட்டினாரு. இந்த வருஷம் மார் நாய்க்கர் காலைக்கும் பொம்மு நாய்க்கரே துண்டு கட்டுவார். நிறுத்துக்க. இந்த வருஷம் மஞ்சு விரட்டு துண்ட எங்க பாலம் கட்டுவார்? அத கட்டுறதுக்கு பொம்மு நாய்க்கர் இருக்காரு. ஏன் அந்த துண்ட இந்த மாரணாக்க கட்டின மாடு ஓடாதா? என்ன மாற நாய்க்கிற புதுசா பேசுறீங்க? பரம்பரையா உள்ள பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? ஏன் மாத்திக்க முடியாது? இந்த பொம்மு நாய்க்கு என்ன பெரிய கடவுளா? மரப்பா வார்த்தை இறந்து பேசு. விளைஞ்சு கிடக்கிற காட்டை வேணாலும் விட்டு கொடுத்துருவேன், ஆனா வளைஞ்சு கொடுத்து என் பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு என் மாட்டுக்கு துண்டு கட்ட போறது நான் தான். எங்க ஏன் இருக்க நீங்க எப்படி கட்ட? நீ யாரும் அது கேக்குறது கட்டணா இல்லையா? பாடுறா கட்டணா பாக்க எட்டு அறுவாள என்ன பாத்துக்கிட்டு நீங்க வெட்டுக்கிற வரல. Yeah!
பாருங்க பொம்மை நாய்க்கரே, நீங்களும் மாற நாய்க்கரே எதிரும் புதிரமா இருக்கிறதுனால ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது. சதா வெட்டு குத்து நடக்குது. அதனால ஏற்பட்ட தகராறுனால 10-20 பேர் செத்துட்டாங்க, 10-50 பேர் ஆஸ்பத்திரி கிடக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இத்தனை நாளும் நாங்க பொறுமையா இருந்தோம், இனிமேலும் இதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. ரெண்டு ஊருக்காரங்க சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு 4 பேர் செத்தாங்கன்னா ஊர் மானத்தை காப்பாத்த உசுர விட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஊர்ல தனிப்பட்ட உங்க ரெண்டு பேருக்காக வெட்டிக்கிட்டு செத்தவனையும் கைகால் போனவனையும் பாக்குறப்போ அதை இந்த ஊரோட கொடுமைன்னு சொல்றதா, இல்ல ஊர் தலைவரோட பெருமைன்னு சொல்றதா? போலீஸ்காரன் கால் படாத ஊர் எதனா? அது பொம்மை நாயக்கர் குடியிருக்கிற ஊருன்னு மத்த ஊருக்காரன் பெருமையா பேசிக்கிறாங்க. அப்படி கட்டுப்பாடா இருந்த இந்த ஊர்ல இப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் நடக்குத, இது யாருகிட்ட சொல்றது? என் மகனுக்கு பெத்தவங்க பெருசுல, கட்டின பொண்டாடி பெருசுல, பொம்மை நாய்க்கரோட வார்த்தை தான் பெருசுல, உங்களுக்காக சண்டை போட்டு இப்ப என் மகனுடைய ஊசல ஊசல் அடிக்கிட்டு இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு மேலேயே இந்த ஊர்ல நாங்க குடியிருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் பகையை மறந்துட்டு ஒத்துமையா இருப்போம்னு முடிவெடுங்க. முடியலனா உங்களாலேயே தினங்களும் அடிபட்டு அரையும் குறைவா சாகுறத விட உங்க கையாலேயே எங்க எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து கொள்ளுங்க. கொஞ்சம் பால் கொடுமா? எல்லாத்துக்கும் விஷம் கொடுக்கற பொம்மை நாய்க்கு இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொடுக்காம போறாரு. நம்ம ஊரோட இழப்புக்கு இந்த பொம்மை நாயக்கன் தான் காரணம்னு நீங்க எல்லாரும் நினைச்சா அந்த விஷத்தை நீங்க எனக்கு கொடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் நல்லா இருக்கணும், அதுக்காக என் உயிரே இழக்க தயாரா இருக்க. பொம்மை நாய்க்கரே, மாட்டுக்கு துண்டு கட்டணுங்கிறதுக்காக இத்தனை மனுஷங்களை பலி கொடுப்போம் நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய வரட்டு கௌரவத்துக்காக இத்தனை நாள நான் அப்படி இருந்துட்டேன். இங்க நடந்த தகராறு காரணம் பொம்மை நாய்க்கர் இல்ல, இந்த மாற நாய்க்கன் தான். அதுக்காக சாக வேண்டியது நீங்களோ பொம்மை நாய்க்கரோ இல்ல, நான் தான். யாரும் சாக வேண்டாம், ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாலே அது எங்களுக்கு போதும். யோ, அதான் மாறநாயக்கர் மனசு மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றோம்னு சொல்லாம சொல்லிட்டாரு. அப்புறம் இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்கன்னு இனிமே நாங்க ஜென்ம ஜென்மத்துக்கு பிரிய மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி தரணும். யோசிக்க வேண்டிய விஷயம்தான், இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்க, நாளைக்கு உங்க மனசு மாதிரி பிரிஞ்சிட்டீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இதே நிலைமை தானே. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? பொம்மை நாய்க்கரும் மாறு நாய்க்கரும் சம்பந்தி ஆயிட்டாங்கன்னா அவங்களை யாராலும் பிரிக்க முடியாது. இதுக்குதாயா ஊருக்கு ஒரு ஐயர் வேணுங்கிறது? ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. என்னையா நீங்களே என்ன சொல்றீங்க? அமைதியா உட்காருங்க. நாங்க ரெண்டு பேரும் சம்பந்தி ஆனாதான் இந்த ஊர் சந்தோஷமா இருக்கும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா நான் மட்டும் என்ன வேண்டாம் சொல்ல போறேன், எனக்கு பரிபூர்ண சம்மதம். என் மக வெள்ளையம்மான மாறநாயக்கர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மாறநாயக்கர் நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல நினைச்சதான் நீங்க சொல்லிட்டீங்களே. அடாடாடாடா,
பொம்மை நாய்க்கரும் மார் நாய்க்கரும் ஒன்னா சேர்ந்து வர்றத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லமா, எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. என் மனசே நிறைஞ்சிருக்குப்பா. அம்மா, இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளயும் பரம்பரை பரம்பரையா இருந்து வந்த பகையை தீர்க்கறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. யோசிச்சு பார்த்த, நல்லதுன்னு பட்டுச்சு. நீ ஒத்துக்குவேங்கிற நம்பிக்கையில நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. என்னப்பா? உன் பேத்தி வெள்ளையம்மாள மாரநாயக்கர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஊர் ஜனங்க முன்னாடி பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்தம்மா. ஒண்ணும் ஒரு முடிவெடுத்து வந்துட்டீங்க, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன சம்மதம்? ஒரு வார்த்தை சொல்லிட்டு உள்ள போய் வெத்தல பாத்திரம் எடுத்துருவாங்க. இங்க இப்பவே பரிசு போட்டுடுவோம். போங்க, நேரம் நல்லா இருக்கு, போய் தட்டு எடுத்துட்டு வாங்க. எடுத்து சொல்லாங்க. போங்க போங்க போங்க. ஏமா நின்னுட்டு இருக்கீங்க, போய் வெத்தலை பாக்கு தட்டு எடுத்துட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆமா நாய்க்கிரமா, ஏன் நிக்கிறீங்க? தட்டை கொடுங்க. நல்லவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த வெத்தலை பாக்கு எடுத்து தட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உத்தரத்துல இருந்து ஒரு பல்லி என் தலையில விழுந்துருச்சுப்பா. ஐயோ, பல்லி விழுந்துடுதா? அது அபசகுணமாச்சே. பல்லி எங்க வேணாலும் விழலாம், தலையில விழுந்தா மட்டும் காரியத்தை தள்ளி வைக்கிறதா நல்லது. இத பாரு மாரப்பா, நீங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவுல எந்த மாத்தமும் இல்ல. ஐயர் ஏதோ அபசகுணம் அது இதுங்கிறாரு, இந்த நிச்சயதார்த்தத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம் நினைக்கிறேன்ப்பா. இத பாருங்க அத்தைமா, பெரியவங்க நீங்க சொல்றத நான் மறுக்கவா போறேன். பள்ளி சொல்ற சகுனத்தை விட பொம்மை நாய்க்கிற வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எது எப்படியோ வெள்ளையம்மா கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு. அப்படியே பூட்டி கிடக்கிற ராக்காயி கோயிலையும் திறக்க வழி பண்ணிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் புண்ணியமா போயிடும். ஊரு ஜனங்கள்லாம் சேர்ந்து என் பொண்ணு கல்யாணத்தையே முடிவு பண்ணிட்டீங்க. ராக்காயி கோயில் திறக்கிறது நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன். 20 வருஷமா இருண்டு கிடந்த ராக்காயி கோயில்ல இனி 24 மணி நேரமும் தீபம் எரியணும். அதான் ஆசை. வர்ற கார்த்திகை தீபத்தன்னைக்கு கோவில திறந்து கும்பாபிஷேகம் நடத்திடுவோம். மறுநாளே ராக்காயி கோயில்ல நம்ம வீட்டு கல்யாணத்தையும் வச்சுக்குவோம். நாளும் நல்லா இருக்கு. அதுக்கு என்னப்பா மாரநாயக்கர், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரிதான். உடனே ராக்காய் கோயிலை திறந்து கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். இப்பதான் நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. புறப்படுங்க, அதுக்காக வேண்டியதை பார்ப்போம். வாங்க போலாம்.